நெல்லை மாநகரில் எஸ்பி பவர் அறிமுகப்படுத்தியது எலக்ட்ரிக் சைக்கிள். நெல்லை மாவட்டம் சேவியர் காலனி பாஸ்போர்ட் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள எஸ்பி பவர் எலக்ட்ரிக் சைக்கிளை அறிமுகப்படுத்தியுள்ளது. மக்களை அச்சுறுத்தி வரும் கொரோனா காலங்களில் பேருந்துகளில் நெருக்கடியை குறைப்பதற்காகவும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வதற்கும் இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் மிகவும் பயனுள்ளதாகவும் இதில் பொருத்தப்பட்டிருக்கும் புதிய டெக்னாலஜி லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி விரைவில் சார்ஜ் ஏறக்கூடியதாகவும் அதிக ஆயுட்காலமும் கொண்டது. லித்தியம் பாஸ்பேட் பேட்டரிக்கு 2 வருட உத்தரவாதமும் வழங்கப்படுகிறது. இந்த பேட்டரி 4 மணி நேரம் சார்ஜ் போடும் பட்சத்தில் சுமார் 40 கிலோமீட்டர் வரை செல்லும். எஸ்பி பவர் அறிமுகப்படுத்திய எலக்ட்ரிக் சைக்கிள். இது குறித்து கடையின் உரிமையாளர் செல்வம் கூறியதாவது. சார் வணக்கம், என் பேர் செல்வ பிரகாஷ், நான் இந்த எஸ்பி பவர் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். புதுசாக வந்து ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் அறிமுகப்படுத்திருக்கோம். இது வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு யூசேஜாக இருக்கும். ஒரு ஒன் டைம் சார்ஜிங் ஒரு 40 கிலோமீட்டர் போகும். லித்தியம் பேட்டரி போட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜியில் அதை ரெடி பண்ணியிருக்கோம். லைசன்ஸ் இல்லாதவங்க கூட எல்லாருமே இதை ஆப்ரேட் பண்ணலாம். பேட்டரிக்கு 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். லித்தியம் டெக்னாலஜிங்கிறதுனால குயிக்காக சார்ஜ் ஆகும் பேட்டரி. வேறு இது நார்மல் சைக்கிள் மாதிரி பெடல் பண்ணியும் வந்துக்கலாம். ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட்னா நார்மல் சைக்கிள் மாதிரி நீங்கள் வந்து பெடலிங் பண்ணிக்கலாம். பெடல் பண்ணாலும் ஹார்டாக இருக்காது பெடல் பண்ணுறதுக்கு. ரெண்டு டபுள் ப்ரீவில் கொடுத்துருக்கிறதுனால பெடலிங் வந்து ஈஸியாக இருக்கும். இதில் அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற பேட்டரி வந்து லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி. மொத்த நார்மல் லெட்டாசிட் பேட்டரியை விட இது வந்து குயிக் சார்ஜிங் ஆகும். ஒன் டைம் சார்ஜிங் 40 கிலோமீட்டர். பேட்டரி லைஃபும் வந்து இப்போ நாங்கள் 2 இயர் வாரண்டி கொடுக்குறோம். பேட்டரி லைஃப் வந்து ஒரு 4 இயர், 3 to 4 இயர் பேட்டரி லைஃப் இருக்கும். ஒரு 20-22 கிலோமீட்டர் ஸ்பீடு வர போகும். ஒரு சார்ஜிங் வந்து ஒரு 1.5 யூனிட் கரண்ட் எடுக்கும். ஒரு அது போக நார்மலாக வெளியில் எலக்ட்ரிக் சைக்கிளாக வாங்கும் போது அந்த எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு எங்கேயும் ஸ்பேர் கிடைக்காது. ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ இது வந்து நார்மல் நம்ம இங்கே உள்ள சைக்கிளே நம்ம இதை ரெடி பண்ணி கொடுக்குறதுனால எந்த சைக்கிள் கிடையிலையும் இதுக்குள்ள ஸ்பேர் கிடைக்கும். அது மோட்டரோ பேட்டரியோங்கிறத மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணி கொடுக்குறோம். அதனால் எல்லா இடத்துலையும் இதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஒரு 30 கிலோமீட்டர் பிளான் பண்ணிடுங்க. எலக்ட்ரிக் சைக்கிள்னாலே நம்ம இப்போ இது வந்து ஒரு டைம் சார்ஜ் பண்ணாலே இப்போ 40 கிலோமீட்டர் போகணும். நம்ம அதுக்காக வேண்டி கண்டினியூவாக அது போனாலும் அது வந்து அந்த ஒயரிங் எல்லாம் அது ஹீட் ஆக தான் செய்யும். ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிறோம், ஒரு டியூட்டி போகிறோம், 10 கிலோமீட்டருக்கு டெய்லி போயிட்டு வரோம் அப்படின்னா எந்த விதமான 10 பைசா செலவு இல்லாமல் நீங்கள் அழகாக போயிட்டு தனிமையாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஒர்த்தாக இருக்கும். அது மாதிரி இப்போ 15 வயசுக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே வந்து ஸ்கூட்டியை அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் சைக்கிள் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கொரோனா பிரச்சனையில் ரொம்ப தனியாக போயிட்டு வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். சைக்கிளுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். லேடிஸ் சைக்கிள் நம்ம எந்த லேடிஸ் சைக்கிள் ஜென்ஸ் சைக்கிள் எதுலனாலும் நம்ம வந்து இந்த மோட்டரை வந்து ஃபிட் பண்ணி கொடுக்குறோம். லேடிஸ் சைக்கிளுக்கு வந்து லேடிஸ்க்கு லேடிஸ் சைக்கிளுக்கே ஃபிட் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து லேடிஸ் சைக்கிளுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்குறதுனால அவங்களுக்கும் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமான இருக்காது. இதை ஆப்ரேட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாருனா அது எந்த விதமான லேடிஸ் சைக்கிளுக்கும் அழகாக பண்ணி கொடுத்துறோம். சின்ன சைக்கிள் எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துடணும். ஒரு 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு லைசன்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஏன்னா ஸ்பீடும் கம்மியாக தான் போகும், நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். அது அவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மெதுவாக போயிட்டு மெதுவாக வந்துடுவாங்க. ஜென்ஸ்னால் ஜென்ஸ் சைக்கிளில் மாட்டி கொடுத்துடலாம், லேடிஸ்னால் லேடிஸ் சைக்கிள் ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை பெரிய வண்டி இருக்குது, பெரிய வண்டியில் இப்போ கொஞ்சம் வயசானவங்க டெய்லி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வருவாங்கன்னா அவங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம். காலையில் வாக்கிங் போகிறாங்க அப்படியே சைக்கிளிங் போயிட்டு பெடலும் பண்ணிக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். பெடலும் பண்ணிக்கிட்டு டயர்ட் ஆகிட்டுனா ஆன் பண்ணிட்டு வந்துடலாம். அது எக்ஸசைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பெடல் பண்ணுறாங்க. பெடல் பண்ணிட்டு வரும்போது அப்படியே நம்ம வந்து எலக்ட்ரிக்கலில் ஆன் பண்ணிட்டு வந்துடலாம். எல்லா விதமான ஒரு செயல்பாட்டுக்கும் இது வந்து ஒரு நல்ல விஷயம். இதை எல்லாத்தையும் தாண்டி பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அது வந்து இயற்கை மாசுபாடு, அது வந்து இது எல்லாம் இந்த இது நம்மளுடைய யூசேஜ் ஒன்று. இது இல்லாமல் நம்ம வந்து இயற்கைக்கும் நம்மளுடைய பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்கும்
நம்ம இந்த எலக்ட்ரிக் சைக்கிளோ இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ நம்ம யூஸ் பண்ணி பொல்யூஷனை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துகிறோம். தனி சிறப்புனா இப்போ இதோட பேட்டரி நம்ம பண்ணியிருக்கிற அட்வான்டேஜ் தான், பேட்டரி தான் இப்போ இதில் நமக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ். இப்போ நார்மலாக வந்து சும்மா லெட் ஆசிட் பேட்டரி கொடுத்துருவாங்க, அது வந்து சீக்கிரமாக ஒழுங்காக சார்ஜ் ஏறாமல் அது இதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னாலே பேட்டரினால தான் இப்போ கம்ப்ளைண்ட் அங்கே ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அந்த பிரச்சனையை நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு 10 வருஷம் நம்ம எலக்ட்ரிக் சைக்கிள் எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு தொழிலில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து லித்தியம் பாஸ்பைடு இன்னைக்கு உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜி பேட்டரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு யூசேஜாக இருக்கும். பேட்டரி 2 வருஷம் வாரண்டி, மோட்டருக்கு 6 மாதம் வாரண்டி. சைக்கிள் கொடுக்கலன்னா 25,000 ரூபா. அவங்களுக்கு என்ன சைக்கிள் வேணுமோ அந்த சைக்கிள் வாங்கி நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். லேடிஸ் சைக்கிள்லாம், லேடிஸ் ஜென்ஸ் சைக்கிள்லாம், ஜென்ஸ் சைக்கிள் வாங்கி ரெடி பண்ணுவோம். இல்லை அவங்க சைக்கிள் ஏதாவது கொண்டு வராங்கன்னா அந்த சைக்கிள் நல்ல கண்டிஷனாக இருக்குது அப்படின்னா ஒரு ஓவர் ஆயில் மட்டும் பண்ணி அதில் ரெடி பண்ணி கொடுத்தோம். திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பேக் சைடு சேவியர் காலனி இருக்கிறது வந்து சிஎஸ்சி சர்ச் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு சேவியர் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பின்னாடி சேவியர் காலனி திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டு சம்பவம்.